அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் கூடுவாஞ்சேரியில ஃபர்ஸ்ட் நாங்க தான் லான்ச் பண்ணி ஒன் ஆஃப் த பீக். இந்த லேஅவுட் பண்றது 2500 ரூபாய் சார். லேண்ட்ல போடுற பணம் அப்ரிசியேஷன்ங்கறது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளோட மார்க்கெட் வேல்யூவை விட ஹையா வச்சு பேங்க் லோன் பண்ணி தருவாங்க. ட்ரிங்கிங் வாட்டர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் கூட மாட்ட வேண்டாம் சார். நம்ம கையில எல்லா ப்ரூஃபும் பக்காவா இருக்கு. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் நம்ம செப்பரேட் கேப் அனுப்புறோம். கண்டிப்பா கிளைண்ட்டுக்கு நாங்க பெஸ்ட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு 600ல இருந்தே ஸ்டார்ட் சார். ஓகே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஃபேமிலி ஆளுங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. நம்மளோட சேனல்ல டே பை டே ரியல் எஸ்டேட் வீடியோலாம் ஏகப்பட்டதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எல்லா ஃபேமிலியும் நடுத்தர மக்கள்ல இருந்து லக்ஸரியஸான ஆளுங்கள்ல இருந்து எல்லாருமே வாங்கக்கூடிய அளவுல ஒரு ப்ரீமியம் பிளாட்டை நம்ம வந்து பட்ஜெட் ரேட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். பக்கத்திலேயே மேம் ஜாயின் பண்ணிருக்காங்க. மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் மேம். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் கூடுவாஞ்சேரியில ஃபர்ஸ்ட் நாங்க தான் லான்ச் பண்ணிருக்கோம். சூப்பர் மேம். இந்த எப்படி நான் சொல்றேன், பிரம்மாண்டம் அப்படிங்கறத எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? உங்களுக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி சார். நம்ம பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட 40-45 ஏக்கர் வர நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இப்படி அந்த மாதிரி நாங்க போயிட்டு ஒரு ஃபேஸ்மே சக்சஸ் பண்றனால அடுத்தடுத்த ஃபேஸ் நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஓகே, சூப்பர் மேம். இப்போ இது என்னன்னா, மக்களுக்கு ஏத்த ரீசனபிள் ரேட்லயே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கூடுவாஞ்சேரி தான் இப்போ ஒன் ஆஃப் தி பீக். கூடுவாஞ்சேரியில இருந்து ஓஎம்ஆர்க்கு கனெக்ட் பண்ற அந்த கனெக்டிவிட்டி ரோடு இருக்கு இல்லையா, இங்க உள்ள ப்ராஜெக்ட் ரொம்ப டெவலப் ஆகும். அந்த ரோட்ல இருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே டெவலப் ஆகும் சார். சைஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த லேஅவுட் பண்றது 2500 ரூபாய் சார். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம், அது 2400 ரூபாய். ஓகே. இதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம், அது 2600 ரூபாய். அப்ப நீங்க இது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வித மக்களுமே வாங்கக்கூடிய பிரைஸ்ல தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சைட்டுக்குள்ளே இங்க வந்து வீடு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. லேண்ட்ல போடுற பணம் அப்ரிசியேஷன்ங்கறத அகைன் ஒன் டைம் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து நிரூபிக்குதுங்கறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஃபேஸ் 2 மட்டும் சும்மா இல்ல, வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கிளையன்ட். சூப்பர் மேம். அது நம்மளே கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் சார். அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ சூப்பர் மேம். இப்போ லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது என்ன காஸ்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா இப்போ மக்கள் இருக்காங்களா, எனக்கு ஒரு 30 லட்சத்துல வீடோட வேணுங்க. ஓகே, பண்ணி கொடுக்குறோம். கூடுவாஞ்சேரியில 30 லட்சத்துக்கு வீடு பாசிபிளா? கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம லேஅவுட்ல பாசிபிள் சார். ஓகே, நம்ம லேஅவுட்ல பாசிபிள். ஏன்னா இது நம்ம எடுத்து ஓனா பண்ற லேஅவுட் அப்படிம்போது நம்ம மக்களுக்கு நம்மளால முடிஞ்சத பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, ஒரு சர்வீஸ் நம்ம பண்றோம். கண்டிப்பா. இப்போ 30 லட்சம்ங்கறீங்க. சோ நாங்க வந்து அன்றாடம் வந்து மாசமே எனக்கு 15,000 தான் சம்பளம், 20,000 தான் சம்பளம்ங்கிறப்போ முழுசா கொடுக்க முடியாது. ஒரு 5 லட்சம் 6 லட்சம்ங்கிற ஒரு முன்பணம் கொடுத்துட்டு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க. சோ அதை பத்தி சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். அதை பத்தி சொல்லணும்னா, நமக்கு பேங்க் லோன் வந்து இங்க 90%ல இருந்து 100% பண்ணி தராங்க. இப்ப நாங்க 100% அப்படின்னு நான் எப்படி எதுக்காக சொல்றேன்னா, ஏன்னா இந்த நம்ம மார்க்கெட் வேல்யூ நம்மளோட மார்க்கெட் வேல்யூவை விட ஹையா வச்சு பேங்க் லோன் பண்ணி தருவாங்க. ஏன்னா அவ்வளவு அளவு பீக் ஆனது. பக்கத்துலயே உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அண்ட் தென் பக்கத்துல நிறைய ப்ராஜெக்ட், அதாவது ஒண்டர்லா இருக்கு இல்லையா, ஒண்டர்லா தீம் பார்க் நம்ம இந்த ரோட்ல தான் ஓபன் பண்ணி இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காயிராம்பேடு நம்ம சைட் பக்கத்துல தான் காயிராம்பேடு. ஆமா ஆமா ஆமா, அது தாண்டி தான் நம்ம சைட்டுக்கே வந்தாங்க. ஆமா, அதுக்கு அதுல இருந்து 2 ஜங்ஷன்ல தான் நம்ம சைட் இருக்கோம். காயிராம்பேடுல இருந்து காயிராம்பேடு பக்கத்துல தான் பொட்டானிக்கல் கார்டன் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஓபன் பண்ண போறாங்க, 300 ஏக்கர்ல. சோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா. இது ஒரு சில பேர் தெரியாதவங்க இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதனாலயே இந்த ரோட்ல அசுர வளர்ச்சியா இருக்கு. எல்லா லேஅவுட் மாதிரியுமே சார், இதுல வந்து உங்களுக்கு 600ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். 16.5 லேக்ல நமக்கு லேண்ட் மட்டுமே வாங்கலாம். சோ நம்ம அதுல ஒரு 10-12 லேக் போட்டாலே வீடு, நான் சொன்னேன் உங்களுக்கு 30 லேக்ல நாங்க வீடாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், அதை வச்சுதான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம 600ல இருந்து 2400. இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, நம்ம குழந்தைங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியா கண்டிப்பா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்காக பாக்குறதா இருந்தாலும், நீங்க வந்து சுத்தி வீடுகளாவும் இருக்கு, பிரைஸும் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி இடம் தான் இன்வெஸ்ட்ல வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும். இப்ப நம்ம ஒரு மெயின் ரோட்ல இருந்து ஒரு 2 or 3 கிலோமீட்டர் உள்ள போய் வாங்குறோம், சுத்தி வீடுங்க கிடையாது, சரி இனி வளரும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லையா, அவங்களுக்காக நான் சொல்ல வரேன். ஓகே, உங்களுக்கு நாங்க அதே பிரைஸும் தரோம், அண்ட் தென் என்ன சுத்தி வீடுங்களோட மெயின் ரோடு பக்கத்துலயும் நம்ம தந்துட்டு இருக்கோம் சார். ஏதோ தெரியாத இடமோ அப்படி எல்லாம் கிடையாது, எல்லாம் ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துலயே நம்ம வந்து பட்ஜெட் விலையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சென்னையில 16 லட்சத்துக்கு பிளாட் பாசிபிளே கிடையாது, அதை நம்ம பாசிபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு பிளாட்டா இருந்தாலும் அப்ரூவ்டுங்கிறது முக்கியம், அந்த அப்ரூவ்டு பத்தி சொல்லிடுங்க சார். இதுக்கு வந்து ப்ராப்பரா உங்களுக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு இருக்கு சார். இதுல டிடிசிபி ரெரா அப்ரூவ்டுனால இப்ப எல்லாமே பேங்கர்ஸ் எல்லாமே ரெரா அப்ரூவ்டு இருந்தா தான் பேங்க் லோன் பண்றாங்க. ஓகே, அந்த ப்ராப்பரான அப்ரூவ்டு எல்லாமே இருக்கு. சைட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே குடி வந்தாலுமே நம்ம உடனடியாக குடியேறிக்கணும்னா கரண்ட் வசதி வேணும், தண்ணி லைன் வேணும், இதெல்லாம் எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். இங்க கரண்ட் வசதின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், 3 ஃபேஸ் EB லைன்.
உள்ள இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வீடுகளுக்கே நம்ம 3 ஃபேஸ் ஈபி லைன் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கட்டற பில்டிங் கட்டறாங்களே அவங்களுக்கும் 3 ஃபேஸ் ஈபி லைன் தான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்குது. நீங்க தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் கூட மாட்ட வேண்டாம், சூடு பண்ணி குடிச்சாலே போதும். நம்ம தண்ணியை அவ்வளோ அளவுக்கு நம்ம சைட்ல தண்ணி டேஸ்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 20 feet தண்ணி இருக்கு சார். நம்ம சைட்ல மழை டைம்ல ஒரு சொட்டு தண்ணி நிக்கல சார். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் நம்ம செப்பரேட் கேப் அனுப்புறோம். நம்ம அதிதி ஹவுசிங் கம்பெனில இருந்து கேப் அனுப்புவோம். சைட் உள்ள அமினிட்டிஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நம்ம சைட் உள்ள நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், வாக்கிங் ட்ராக் இருக்கும். இப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருக்காங்களா, வாக்கிங் போனோம் வெளியே போய் ரோட் சைட் போய் எதுக்காக, நம்ம சைட் உள்ளே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்க், பார்க் சில்ட்ரன்ஸா இருந்தாலுமே பார்க்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஸோ இவ்வளோ பெரிய சைட்ல நாங்க உங்களுக்கு பார்க் வாக்கிங் ட்ராக் எல்லாமே கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் ஃபென்ஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு எப்பவுமே 24/7 செக்யூரிட்டிஸுமே இருக்காங்க நம்ம சைட்ல. நம்மளோட பிளாட் சைட்டுக்கு அவுட் சைட்ல இருக்கிற டெவலப்மெண்ட் பத்தி சொல்லுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக. சார் நீங்க அவுட் சைட் பாத்தீங்கன்னா நம்மளோட பிளாட்டுக்கு வெளியே அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அப்புறம் நீங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, எஸ்ஆர்எம் குளோபல் ஸ்கூல் இருக்கு. இதெல்லாம் நீங்க பாக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்காக பிரைட் ஃபியூச்சர் நம்ம சைட் வெளியவே உங்களுக்கு பக்கத்துலயே நியர்பையே இருக்கு சார். ரோட் சைட் சைட்டு இதே ரேட்ல கண்டிப்பா கிடைக்காது. அதனாலேயே நீங்க மக்கள் வந்து நம்ம சைட்டு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா எல்லாத்த பத்தியும் டீடைல்டா நம்மளுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பாங்க. சைட்டுக்குள்ள என்ன இருக்கு, சைட்டுக்கு வெளியில என்ன இருக்கு, அமினிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க, கரண்ட் வசதி, இபி லைன் எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லணுங்கிறது கிடையாது. ஒரு சைட் இருக்கு, இவ்வளவு ரேட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிடலாம். இவ்வளோத்தையும் டீடைல்டா சொல்றது காரணமே சென்னையில இருக்கிற மக்களுக்கு வந்து கம்மியான பட்ஜெட்ல வந்து லேண்ட் எல்லாம் போய் சேரணுமேங்கிறதுக்காக தான், ஓன் ஹவுஸ்ல சென்னை மக்கள் போய் வாழணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நீங்க வந்து உண்டாக தான் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பை.